அஸ்ஸலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லா, நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். முஸ்பிரான் வாழ்க்கை தொடர்ச்சியாக பார்க்கணுன்ற சொன்னால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம். அப்போ தான் நான் போடும் வீடியோ நீங்கள் எப்போதும் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். என்னப்பா சுலைமா, நாளைக்கு குடுத்துடலாம்ல? நாளைக்கு குடுத்துடலாமே. அல்லாஹ்வுக்கா குடுக்கறதல்ல, உடனே கூட குடுத்துடணுமா? இன்ஷா அல்லாஹ் நாளைக்கே அக்கீகா குடுத்துருங்க, ரெண்டு காய் வெட்டி. இன்ஷா அல்லாஹ். இப்படியே நானும் பொழுது ஓடுறது குடுக்க முடியாம. ஆமா ஆமா, நானும் அப்படியே வேலை ஜோடின்னு போயிடுறேன், எனக்கு டைம் கிடைக்கல. அப்ப சரி, நான் இப்பயே போன் அடிக்கிறேன். ஹலோ, யாருப்பா பேசுறது? சேட்டா. இது நாளைக்கு ரெண்டு கிடாய் வேணும், அக்கிக்கா கொடுக்கணும், உடனே அனுப்பிவிட்றியா? காலையில் ஒரு 6 மணி 7 மணிக்கெலாம் வேணும். சரி 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 சரி, அப்படி செஞ்சிருவோம். ஓகே ஓகே. நல்லது, வைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு 6 மணி 7 மணிக்கெல்லாம் கிடாய் வந்துருமா, அவங்களே வந்து அறுத்து பங்கு வச்சு கொடுத்துருவாங்களாம். சரியா? ஆட்டுக்கு இன்ன விலையெல்லாம் பேசல, நமக்கு சரியா தருவாப்ல. ஜொலகம்மா காரைக்கால்ல இருந்து சீபு தம்பியோட உமா நாளைக்கு வராஹா நம்ம வீட்டுக்கு. அப்படியா, இப்ப போய் சொல்றிய? இஷாக்கு பிறகுதான் சீபு தம்பியே என்கிட்ட சொன்னது. என்ன விஷயமா வராஹா இப்போ? ஏதோ செய்தி பேசணுமா? என்ன செய்தி பேசணுமா? உன்ன மாதிரிதான் நானும் இருக்கிறேன், நாளைக்கு வருவாங்கல்ல இன்ஷா அல்லாண்டு, அப்ப உனக்கு தெரியும் எனக்கு தெரியும். என்ன செய்தி பேச போறஹா? சுமையோட கல்யாண செய்தி பேசுவாங்க போல. ஆமா ஆமா, அது சம்பந்தப்பட்ட விஷயமா தான். சரி, சாப்பாடு என்ன அழகா தூங்குற ரெண்டு பேரும், இந்த பக்கமா ஒரு தொட்டி கட்டிடலாமா? இல்ல வேணாம் வேணாம், படுத்துக்கிறேன். சரிமா செல்லம், சீக்கிரமா படுங்க, காலையில இன்ஷா அல்லாஹ் கிடாய் வரப்போகுது. அல்லாஹ்வுக்காக ரெண்டு பிள்ளைக்கும் கிடாய் கொடுக்கலாம்னு வாப்பா சொல்லிக்கிறா. முத வேலையா இன்ஷா அல்லாஹ் காலையில, அதான் வேலை. சரிங்க. சாப்பிட்டியாமா செல்லம்? சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டுட்டமா, நான் வெளியில போய் படுக்க போறேன், நீ அப்படியே படுத்துக்க. சரிங்க. தங்க குட்டி சிக்கலா, இப்படி தூங்கலாம் உம்மா எங்கனக்குள்ள படுப்பேன்? கொஞ்சம் கூட உம்மா மேல இறக்க இல்லாம இப்படி தூங்குறீங்க ரெண்டு பேரும். தம்பி, கிடாய்க்கு என்ன வேலை போட்டாரு சேர்த்து? ஒரு கிடாய் மட்டுமே 12,500 ரூபாய், 4 கிடாய்க்கு கணக்கு பண்ணிக்கிறோங்க. அது சரி, இவ்வளவு விலையா? ஆமாங்க பெரியம்மா, விலைவாசி எல்லாம் ஏறி போச்சு. சரிங்கம்மா. ஐயா எங்க கிடாய் இருக்கணுமே? இந்த பக்கமா சந்து பக்கமா வந்து அப்படியே கொல்ல பக்கத்து வாங்க, அங்கதான் நிக்கிறாங்க ஐயா. சரிங்க பெரியம்மா. இன்னும் நீங்க மட்டும் வந்துக்கிறீங்க, இன்னொரு ஆள் வரல? இப்ப வருவாப்ல, இந்த மரக்கட்ட கத்தி எடுத்துட்டு வருவாப்ல. சரி சரி, நீங்க முதல்ல ஆட்ட அழைச்சிக்கிட்டு அந்த பக்கத்து போங்க. என்ன பண்றீங்க அம்மா? ஒன்னதான் ரொம்பவா தேடிக்கிட்டு இருக்குது, வாட்சாவே காணும் காணும்னு தேடுது. அப்படி அடிச்சல்லா மாமி, கிடாய் அறுத்தாச்சா? இப்ப நாம வந்துச்சு கிடாய், கவுறு கட்டிக்கிட்டு அறுக்க போறா. காசிஃபா, சேர்ந்தாக்கிட்டிருக்க. ஆமால, 4 கிடாயில இருக்கிறா? ஆமா ஆமா. சரி இருங்கலுவா, பிள்ளைய பத்திரமா பாத்துக்கணுங்களுவா, நான் அவங்களுக்கு போய் டீ போட்டு கொடுத்துட்டு வரேன். சரிங்க மாமி. ஆசிஃபா, நீ சொல்லுங்க பச்சி, அதிர்ஷா அனுபவம்லாம் எப்படி இருக்குது?
அலம்துல்லா, ரொம்பவே சூப்பரா இருக்குது. எல்லாரும் உதவியா புஷ்பிரா மச்சி வீட்டுல பேசுறதுனாலதான் நான் மதரசாவிலேயே சேர முடிஞ்சு. அப்புறம் இல்லாட்டி எங்க அம்மா ஒத்துக்கிடவே மாட்டாள. அதான் உங்க மாமியா சொல்லு பேச்சு கேட்க மாட்டாள். மதரசாவில சேர்ந்து நிறைய விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் மச்சி. ஹைர் அலம்துல்லா, காலேஜில் படித்த காலத்தை விட இப்போ எனக்கு மதரசாவில் ஓதுற காலம் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிக்குது. உண்மையிலே சொல்கிறேன். அப்படியே இருக்கட்டும் இன்ஷா அல்லா. இன்ஷா அல்லா. பொறுமை கடலை ஈரக்கல துண்டு ரெண்டு குட்டி பிள்ளையும் என்ன பண்ணிட்டு இருக்கா? அல்லா இருக்கிறா பெரியம்மா. ஏன் காசிஃபா, அந்த கீஸ் பை எங்கே வச்சா? இந்த கறி போட்டு கொடுக்குறதுக்கு வாங்கினோம்ல பெரியம்மா. ஸ்டோர் ரூமில் போய் கதவு பக்கத்தில் செவத்தில் மாற்றி வச்சுக்கிறேன். நான் வரவானு எடுத்துக்கிறியா பெரியம்மா? இல்லை நீ இரு, நான் போய் பார்த்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஒரு சங்கடம் இல்ல? என்னப்பா இப்படி கேட்டுட்டா? நம்ம வீடு நம்ம வாசை இருக்கட்டுமே, எத்தனை நாள் இருந்தாதான் என்ன? அப்ப ஓகே, மாமி எதுவும் சொல்லுவாளா? உங்க அம்மா இப்ப வந்தாலும் தங்கவே மாட்டறான்னு அவ புலம்பிக்கிட்டு இருக்கிறா. அது சரி. தம்பி எங்க விட்டு வந்துக்கிறா? தம்பிக்கு ஸ்கூல் படிப்பு வீணாயிரும், அதுக்காக தெரிஞ்ச வீட்டுல விட்டு வந்துக்கிறாங்க. அப்படியா? சரி சைபு. சைபு பகலைக்கு நீனு சாப்பிட வீட்டுக்கு வந்துரு. ஏன் வேணாம் லாஃபிராக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, தேவையில்லப்பா. நீ மத்தியானம் சாப்பிட வீட்டுக்கு வந்துரு சரியா? யாங்க லாஃபிராக்கா தேவையில்லாத செலவு உங்களுக்கு? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நீங்க சம்பந்தி வீட்டுல கறி எல்லாம் வருது, அதுக்காக தான் ஒண்ணையும் சாப்பிட கூப்பிடுறேன். எதுக்கு கறி? என்னோட பேர குழந்தைகளுக்கு அக்கிகா கொடுக்குறாங்க, அந்த கறி வருது. ஓ அப்படியா? சரி சரி, இன்ஷால்லா கண்டிப்பா வந்துடுற மதியான சாப்பாட்டுக்கு. சரி சைபு, இப்படி எங்க கிளம்புறா? இப்ப நான் பள்ளிக்கு தான் போறேன். சரி போயிட்டு வாமா. அஸ்ஸலாமு அலைக்கம், வரேன் போயிட்டு. வலைக்கும் அஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. வந்து உலக நேரம் ஆச்சு, புர்கா கட்டுங்களேன். இருக்கட்டுமா, கொஞ்சம் வெயில் வர வரையிலும். அப்பா காரைக்கால்ல சுபூல 5 மணிக்கு பஸ் ஏறினது, முதலி எடுக்குது. 3 மாசம் ஆயிடுச்சு, இன்னமும் பணி அடங்கல. ஆமா, அந்த காலத்துல பெரிய மனுஷர்லாம் சொல்லுவாங்க, பிந்தின காலத்து அடையாளம் மாறி கோடையாவும் கோட மாறியாவும். அதான் இப்ப நடந்துக்கிட்டு. ஆமா, கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்க உதிக்கணும்ல. ஆமா அப்படிதான் பேசிக்கிறா. இருக்கிற வரையும் நல்ல அமல்களை செஞ்சுக்கிட்டு போய் சேர வேண்டியதான். எடுத்து கேட்டனி குடிங்கம்மா, ஆறி போச்சு. எங்க ருஷ்தாவே காணுமே? ருஷ்தா பள்ளிக்கூடத்துக்கு போய்க்கிறமா? ருஷ்டிரா வீட்டுல அஹலுவா எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களோ? அலம்துல்லா எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. இன்னைக்கு கூட பிள்ளைக்கு அக்கிக்கா கொடுக்குறாங்க. அப்படியா? சரிம்மா, வடை எடுத்து சாப்பிடுங்க. முத பசிக்கு இந்த வடையும் தீ குடிங்க. இப்ப அடுத்து நான் இட்லி சுட்டு சாம்பார் போட போறேன். வேணாம், இது மட்டுமே போதும். அப்படியா? சரி சரி, இருங்க நான் வர்றேன். மூணு வேற வெளியே போனா என்ன காணும்? நான் போய் பார்த்துட்டு வரேன். அம்மா தேதி பிறந்து நோம்பு வரப்போகுது, அப்புறம் நோம்பு ஓடுற ஓட்டம். பெருநாளைக்கு எங்கம்மா ட்ரெஸ் எடுக்குப்பா? இன்ஷா அல்லா அந்த நேரத்தில் எப்படின்னு பார்த்துக்கிடுவோம். இல்லைம்மா, நோம்பு பிடிச்சிக்கிட்டா அலைஞ்சு வீட்டில் இருக்க முடியாது, அதுக்கு முன்னாடியே எடுத்து வச்சிடலாம்ல. நீ சொல்றது புரியுதுடி. இப்போ பணம் காசு வேணும்ல ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு? நான் வாப்பாவே செலவுக்கு அனுப்பவே இல்லையே. அப்படி சொல்றியாம்மா? சரிம்மா. அம்மா சுபாத்ல மாமாட்ட கடன் கேட்டு பாருமா. சேச்சே, நம்ம கூட பிறந்த சகோதரர் எவ்வளோதான் கோடீஸ்வரனாக இருந்தாலும் நம்ம போய் அப்படிலாம் நின்று கேட்டுறக்கூடாதுமா. நம்மட தன்மானத்தை குறைச்சிடக்கூடாது. இன்ஷா அல்லா உங்கள் வாப்பா சம்பாரித்து அனுப்பி விடுவாக, அதுக்கு பிறகு நம்ம போய் ட்ரெஸ் எடுப்போம் சரியா? அடேங்கப்பா, அண்ணன் எவ்வளோதான் நாள் கிடக்குது. சரிம்மா. இப்போ சுபாத்துலா காக்கா வந்தாலும் வந்துடுவா, இல்லாட்டி சுலைமா வந்தாலும் வரும். ஏம்மா எதுக்கு? ஸ்பீராட பிள்ளைக்கு அக்கிக்கா கொடுக்குறாக, கறி கொண்டு வரவன்னு சொன்னாங்க. அப்படியா? சரிம்மா. கண்ணனம்மா அடுப்பாங்கடையில் போய் பீங்கானுவெல்லாம் கிடக்குது, அதெல்லாம் கழுவி பூசி கவுத்தி வச்சுட்டு ஒரு கிளாஸ் டீ போட்டு கொண்டு வா, போமா. சரிம்மா. ஏமாச்சி, எப்போ வந்தாலும் புர்காவோடய இருக்கிறிய, புர்கா கழட்டுங்களேன். திரும்ப வீட்டுக்கு போயிடுவோம்மா, அதுக்காக தான் புர்காவோட உட்காந்துக்கிறேன். நான் தங்குறதுக்காக வந்தேன், சும்மா உங்களெல்லாம் பார்த்துட்டு போயிடலான்னு வந்தேன். ஏன் தங்குறது காக்கா வீட்டில்? ஒரு நாளைக்கு வந்து இருந்து 6 தங்கிட்டு போறேனே. எப்ப வந்தியே, எப்ப போனிய? சரி அது போகட்டும், எங்க பிள்ளைங்களை காணும்? எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போய்க்கிடுவோம். ஆமால, மறந்தா போயிட்டேன். இன்னும் 2 ஆமா, அப்படிதான் நினைக்கிறேன். நல்ல சமத்தையும் உடல் ஆரோக்கு.
நோன்புக்கு அல்லாஹ் தஆலா தரணும். வரக்கூடிய ரமலான் மாசம் நோன்பு பிடிக்கிறதுக்கு சக்தியை பலத்தை தரணும்னு துவா செய்யுமா. இன்ஷா அல்லாஹ். அதை சொல்லுங்க மச்சி. என்ன நூறுஜா, ஒரு நேரம் நல்லாயிக்கிறேன், ஒரு நேரம் உடம்பு சரியில்லாமல் போயிடுறேன். சத்து கிட்ட காலமாயிக்குது, என்ன பண்ண சொல்றா? அல்லாஹூ தான் எல்லாருக்கும் நல்ல சுகத்தையும் வலிமையும் தரணும். இன்ஷா அல்லாஹ். காக்கா எங்க இப்போ? அவன் பட்டுக்கொட்டிக்கு போய்க்கிறா வேலைக்கு. ம், சரிம்மா. அப்புறம் என்ன செய்வி? நீங்க தான் சொல்லணும். சரி நூறுஜா, கிளம்புற நேரம் மச்சி, அப்புறமே வர்றேன். இருங்க மச்சி. முஸ்கிலட மாமி ஐசாமா ஃபோன் போட்டஹா, கறி கொடுத்து விட்றேன், அது உங்களுக்கு தரேன்னு சொன்னாகா. இருந்து நீங்க வாங்கிட்டு போயிருங்க, இந்த ஒன்று தந்துருவாஹா, எனக்கு வந்து அலைஞ்சிடிக்க முடியாது. ஏமா எல்லாரிப்பா, நீ எடுத்துக்க. இல்லை, எனக்கு தான் வருது, உங்களுக்கு தனியாக சொல்லி வருது. அது வராப்பில வரட்டும், ஃப்ரிட்ஜில் வைமா, நான் கிளம்புறேமா, எனக்கு வேலை இருக்குதுமா. இல்லை இல்லை, இந்த இப்போ வந்துருவாஹா, இருங்க. அதெல்லாம் இப்போ சொல்கிறத கேளுமா. இருங்க, இந்த தேத்தனை போட்டு வர்றேன். நூறுஜா எப்போதுமே சொல்லு பிடிச்சி கேட்க மாட்டியே.